இன்றைய முக்கிய செய்திகள். திருப்பதி லட்டில் கலப்படம் என ஆய்வக அறிக்கை திட்டவட்டமாக கூறவில்லை. கடவுளை அரசியலுக்கு இழுக்க வேண்டாம் என உச்சநீதிமன்றம் கண்டனம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை. 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழை நீடிக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு. மழை வெள்ளத்தால் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது. பருவமழை ஆலோசனை கூட்டத்தில் ஸ்டாலின் திட்டவட்டம். உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி வீடுகள் இடிக்கப்பட்ட விவகாரம். அசாம் பாஜக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அவமதிப்பு நோட்டீஸ். வணக்கம். திருப்பதி லட்டு செய்ய பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக ஆய்வக அறிக்கை திட்டவட்டமாக கூறவில்லை என தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் கடவுளை அரசியலுக்கு இழுக்க வேண்டாம் என ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் முந்தைய YSR காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் உள்ளிட்டவை பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டிய திரு சந்திரபாபு நாயுடு இது தொடர்பான ஆய்வக அறிக்கையையும் வெளியிட்டார். திரு நாயுடுவின் இந்த குற்றச்சாட்டு நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் திருப்பதி லட்டு விவகாரத்தில் உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும் என்றும் சிறப்பு விசாரணை குழு அமைக்க உத்தரவிடக் கோரியும் பாஜக மூத்த தலைவர் திரு சுப்பிரமணியன் சுவாமி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தன. நீதிபதி திரு பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு முன்பு இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது திருப்பதி லட்டு தயாரிப்புக்கான நெய்யில் மாட்டு கொழுப்பு இருந்ததாக பொதுவெளியில் பேசியது ஏன் என ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் முடிவு வருவதற்கு முன்பே பொதுவெளியில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது ஏன் என அவர்கள் கேள்வி எழுப்பினர். சர்ச்சைக்குரிய நெய்தான் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது என்பதற்கான ஆதாரம் ஆய்வக அறிக்கையில் தெளிவாக இல்லை என்றும் பொதுவெளியில் பேசுவதற்கு முன்பு என்ன கலப்படம் என்பதை உறுதி செய்திருக்க வேண்டாமா என்றும் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அரசியல் அமைப்பு சட்டப்படியான பதவியில் உள்ள முதலமைச்சர் கடவுளை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என கண்டனம் தெரிவித்தனர். திருப்பதி கோயிலுக்கு எத்தனை ஒப்பந்ததாரர்கள் நெய் விற்பனை செய்தனர் என்றும் வினவிய நீதிபதிகள் ஒப்புதல் அளிக்கப்பட்ட நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டிருந்ததா, கலப்படம் செய்யப்பட்டதாக கூறப்படும் நெய்யை பயன்படுத்தி திருப்பதி லட்டு செய்யப்பட்டதா என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினர். திருப்பதி லட்டில் கலப்படம் குறித்து கடந்த ஜூலை மாதம் ஆய்வு செய்து அதன் அறிக்கையை செப்டம்பர் மாதம் வெளியிட்டதன் நோக்கம் என்ன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பொறுப்பான பதவியில் இருக்கும் முதலமைச்சர் நேரடியாக பொதுவெளிக்கு இந்த விவகாரத்தை கொண்டு சென்றது ஏன் என்றும் பக்தர்களின் உணர்வுகளை பாதிக்கும் இதுபோன்ற அறிக்கையை மாநில அரசு வெளியிட்டிருக்க வேண்டுமா என்றும் அவர்கள் வினவினர். திருப்பதி லட்டு சர்ச்சையில் மாநில அரசு அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த வேண்டுமா அல்லது மத்திய அரசின் குழு விசாரிக்க வேண்டுமா என்பது குறித்து மத்திய அரசின் கருத்தை தெரிவிக்குமாறு சொலிசிட்டர் ஜெனரலுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்த நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இன்று காலை அரை மணி நேரம் மழை பெய்தது. திருச்செந்தூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் ஆத்தூரில் கோயில் திருவிழாவிற்காக போடப்பட்டிருந்த பந்தல் தூக்கி வீசப்பட்டது. ராமநாதபுரம், கீழத்தூவல், முதுகுளத்தூர், தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சிவகங்கை, காரைக்குடி உள்ளிட்ட இடங்களில் பெய்த சாரல் மழையால் அப்பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தேவக்கோட்டையில் 3 மணி நேரம் கொட்டிய கனமழையால் திருப்பத்தூர் சாலை, தலைமை தபால் நிலையம், தியாகிகள் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு மழை நீர் தேங்கியது. தாழ்வான பகுதிகளில் உள்ள கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் வியாபாரிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர், கள்ளிக்குளம், கிழவனேரி உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நாகை, வந்தவாசி, புதுக்கோட்டை, தேனி, பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவால் உதகை மேட்டுப்பாளையம் இடையிலான ரயில் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டது. தண்டவாளங்களில் விழுந்து கிடக்கும் பாறைகள், மண் குவியல்களை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையே குமரிக்கடல் மற்றும் தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம் மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வரும் 3 மற்றும் 4 தேதிகளில் தஞ்சை, திருவாரூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மழை வெள்ளத்தால் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய திரு ஸ்டாலின், தற்போதைய காலகட்டத்தில் ஒரு சில மணி நேரங்களிலேயே பருவ காலத்துக்கான மொத்த மழையும் கொட்டி தீர்த்து விடுவதால் அதை எதிர்கொள்வது சவாலாக இருப்பதாக கூறினார்.
பொதுமக்களுக்கு மட்டுமின்றி அவசிய தேவையான குடிநீர், சாலை, மின்சாரம் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகளுக்கும் பெரும் சேதம் ஏற்படுவதாக அவர் தெரிவித்தார். இத்தகைய சூழ்நிலையில் சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய வானிலை முன்னெச்சரிக்கையால் பெரிய அளவிலான சேதங்களை தவிர்க்க முடியும் என்று திரு ஸ்டாலின் கூறினார். அதனால் முன்னெச்சரிக்கை தகவல்கள் வழங்க தேவையான உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதில் தமிழ்நாடு அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். வானிலை தரவுகளை உடனுக்குடன் வழங்க கடந்த மாதம் 22ஆம் தேதி தரம் உயர்த்தப்பட்ட மாநில கட்டுப்பாட்டு சேவை மையத்தை தாம் திறந்து வைத்ததாக கூறியவர், 1400 தானியங்கி மழை மானிகளையும் 100 தானியங்கி வானிலை மானிகளையும் நிறுவி நிகழ்நேர தகவல்களை பெற்று வருவதாக தெரிவித்தார். மழையின் அளவு அது பெய்யும் நேரத்திலேயே தெரிந்தால்தான் அணைகளில் நீர் திறப்பு மேலாண்மை, வெள்ள முன்னெச்சரிக்கை தகவல்களை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை சரியாக திட்டமிட முடியும் என்பதால் அதற்கு வசதியாக டிஎன் அலர்ட் என்ற செல்போன் செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாக திரு ஸ்டாலின் கூறினார். வானிலை முன்னெச்சரிக்கை, தற்போதைய வானிலை, பெறப்பட்ட மழை அளவு, நீர்த்தேக்கங்களில் இருக்கக்கூடிய இருப்பு, நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை பொதுமக்களுக்கு அப்பப்போ கிடைச்சா அவங்க தங்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை திட்டமிட வசதியாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு முக்கியமான செயலியை உருவாக்கியிருக்கோம். வெள்ளம் ஏற்பட்டவுடன் அரசு இயந்திரம் எவ்வளவு விரைவாக செயல்பட வேண்டுமோ அவ்வளவு விரைவாக செயல்பட வேண்டும் என்றும், ஓர் உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் அறிவுறுத்தினார். பேரிடர் காலங்களில் தகவல் தொடர்பு, மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை முடிந்தவரை தங்கு தடையின்றி வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அசாமில் வீடுகளை இடிக்க தடை விதித்துள்ள உச்சநீதிமன்றம் அவமதிப்பு வழக்கில் பதிலளிக்க அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாஜக ஆளும் மாநிலங்களில் குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களின் வீடுகளை புல்டோசர் மூலம் இடிப்பது வாடிக்கையாக உள்ளது. இது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் தங்களது அனுமதி இல்லாமல் நாடு முழுவதும் வீடுகளை இடிப்பதற்கு தடை விதித்து கடந்த 17ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்நிலையில் அசாம் மாநிலம் சோனாபூரில் உள்ள கச்சுதோலிபதார் பகுதியில் உள்ள வீடுகள் பழங்குடியினர் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறி அவற்றை இடிக்கும் பணியை மாநில பாஜக அரசு தொடங்கியுள்ளது. இதனை எதிர்த்து சோனார்பூரை சேர்ந்த 47 குடியிருப்பு வாசிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதில் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இப்பகுதியில் வசித்து வருவதாகவும், அதிகார பத்திரம் மூலம் இந்த நிலம் உரிமையாளர்களால் தங்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட அரசின் அனைத்து ஆவணங்களும் தங்களிடம் உள்ளதாக குடியிருப்பு வாசிகள் கூறியுள்ளனர். ஆனால் ஆக்கிரமிப்பு நிலம் என்று கூறி வீடுகளை இடிக்கும் பணியை அரசு தொடங்கிவிட்டதாக கூறியுள்ள குடியிருப்பு வாசிகள் தங்கள் வீடுகள் இருக்கும் பகுதியையும் இடிப்பதற்காக அதிகாரிகள் சிவப்பு குறியீடு இட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் தங்கள் அனுமதியின்றி வீடுகளை இடிக்கக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை அசாம் அரசு வேண்டுமென்றே மீறிவிட்டதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே வீடுகளை இடிக்க தடை விதிப்பதுடன் நீதிமன்ற உத்தரவை மீறிய அசாம் அரசு மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு பி ஆர் கவாய், திரு கே வி விஸ்வநாத் அமர்வு முன்பு இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சோனாபூர் பகுதியில் உள்ள வீடுகளை இடிக்க தடை விதித்த நீதிபதிகள் அவமதிப்பு வழக்கில் 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க அசாம் அரசுக்கு உத்தரவிட்டனர். மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மீதான வழக்கை சிஐடி விசாரணைக்கு மாற்றக்கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய பெங்களூரு போலீசார் திட்டமிட்டுள்ளனர். மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக அரசியல் கட்சிகள் அளிக்கும் தேர்தல் பத்திரங்களை பாரத ஸ்டேட் வங்கி மூலம் வசூலிக்க ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்கியது. இதன் மூலம் நாடு முழுவதும் தொழிலதிபர்களை அமலாக்கத்துறையின் மூலம் மிரட்டி நன்கொடை வசூலித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. நாட்டிலேயே அதிகமாக பாஜகவுக்கு மட்டும் சுமார் 8,000 கோடி ரூபாய் அளவுக்கு நன்கொடை குவிந்தது. இது தொடர்பாக பெங்களூருவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஆதர்ஷ் என்பவர் அளித்த புகாரின் பேரில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய பெங்களூருவில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, கர்நாடக மாநில பாஜக தலைவர் திரு விஜயேந்திரா மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கை சிஐடி விசாரணைக்கு மாற்றக்கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே தேர்தல் பத்திர மிரட்டல் விவகாரத்தில் திருமதி நிர்மலா சீதாராமன் பதவி விலக வேண்டும் என்றும், இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு விசாரணைக் குழுவின் விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் மீதான வழக்கின் விசாரணைக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. முன்னாள் பாஜக மாநில தலைவர் திரு நளின்குமார் தொடர்ந்த வழக்கில் நீதிபதி திரு நாகப்பிரசன்னா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். வழக்கின் அடுத்த விசாரணை அக்டோபர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள்.
ஜம்மு காஷ்மீரில் நாளை இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 40 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 90 தொகுதிகளை கொண்ட அம்மாநிலத்தில் முதல் 2 கட்ட தேர்தல் முடிவடைந்த நிலையில் நாளை 3 கட்ட தேர்தலும் வரும் 8 தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறவுள்ளன. எதிர்க்கட்சிகளை பிளவுபடுத்த திரைமறைவில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூட்டம் நடத்துவதாக மகாராஷ்டிரா மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே குற்றம் சாட்டியுள்ளார். நாக்பூரில் பாஜக நிர்வாகிகளின் கூட்டத்தை நடத்திய திரு அமித்ஷா தம்மையும் திரு சரத்பவாரையும் பிளவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாக அவர் கூறினார். தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே அதிகபட்சமாக 4 பட்டியலின அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவை என்ற பெருமையை திரு ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை பெற்றுள்ளது. திரு கோவி செழியன், திரு சி வி கணேசன், திரு மதிவேந்தன், திருமதி கயல்விழி செல்வராஜ் ஆகிய 4 பட்டியலினத்தவர்கள் அமைச்சர்களாக உள்ளனர். உயர்கல்வித்துறை அமைச்சராகும் முதல் பட்டியலினத்தவர் என்ற பெருமையை திரு கோவி செழியன் பெற்றுள்ளார். தமிழக வெற்றிக் கழக கொடியில் யானைகள் இடம்பெற்றது தொடர்பான புகாரில் தலையிட முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சி அளித்த புகாருக்கு அரசியல் கட்சிகளின் கொடிகளில் அமைந்துள்ள சின்னங்களுக்கு ஆணையம் ஒப்புதல் வழங்குவதில்லை என்று விளக்கம் அளித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் யானையை சின்னமாக பயன்படுத்த முடியாது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் டெல்லியிலிருந்து புறப்பட வேண்டிய விஸ்தாரா ஏர்லைன்ஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. போதிய பயணிகள் இல்லாததால் சென்னையிலிருந்து டெல்லிக்கும் டெல்லியிலிருந்து சென்னைக்கும் இன்று புறப்படுவதாக இருந்த விஸ்தாரா விமானங்களில் முன்பதிவு செய்தவர்கள் மாற்று விமானங்களில் அனுப்பி வைக்கப்பட்டனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக ஒகேனக்கல் அருவிக்கான நீர்வரத்து வினாடிக்கு 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் 4,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று 13,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் 5 அருவி, சினி அருவி, மெயின் அருவி ஆகியவற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. வக்ஃபு சட்டத்திருத்தம் விவகாரத்தில் இஸ்லாமியர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வக்ஃபு வாரிய நிர்வாகம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை என்றும், அதே நேரத்தில் மத்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து சீர்திருத்தங்களும் இஸ்லாமியர்களுக்கும் முழு ஆதரவு கிடைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் ஏடிஎம் இயந்திரத்தில் நூதன முறையில் பணத்தை திருடிச் சென்ற கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். குனியமுத்தூரில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம் இயந்திரத்தில் டேப் ஓட்டி வாடிக்கையாளர்களின் பணத்தை சிலர் திருடிச் சென்றுள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு வந்த பல்லவன் விரைவு ரயிலில் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்குடியிலிருந்து சென்னை நோக்கி இன்று அதிகாலை புறப்பட்ட அந்த ரயில் செட்டிநாடு அருகே வந்தபோது கடைசி பெட்டிக்கு முன்பு உள்ள பொது பெட்டியில் பிரேக் உராய்ந்ததன் காரணமாக தீப்பிடித்தது. நடுவழியில் நிறுத்தப்பட்ட அந்த ரயிலில் அரை மணி நேரத்தில் பழுது சரி செய்யப்பட்டது. சென்னையில் குடிநீர் வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய வரியை உரிய காலத்திற்குள் செலுத்தினால் 5% ஊக்கத்தொகை வழங்கப்படும் என சென்னை குடிநீர் வாரியம் அறிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் 2 பாதிக்கான வரியை அக்டோபர் 30 தேதிக்குள் முழுமையாக செலுத்துபவர்களுக்கு இந்த சலுகை வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் தாக்குதலுக்கு மத்திய பாஜக அரசே காரணம் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை அரசுடன் மத்திய அரசு இணக்கமாக இல்லாததால்தான் மீனவர்கள் மீதான தாக்குதல் தொடர்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் அருகே சாலையில் மரம் முறிந்து விழுந்ததால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணன் கோவில் அருகே கொடைக்கானல் பூம்பாரி சாலையில் விழுந்த அந்த மரத்தை தாங்கள் வாகனங்களில் இருந்த ஆயுதங்களை கொண்டு வாகன ஓட்டிகளே அகற்றினர். மரம் முறிந்து விழும்போது எந்த வாகனமும் வராததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மகேந்திரவாடி தடாகம் ஏரியில் பனை விதைகளை அரசு பள்ளி மாணவ மாணவிகள் நட்டனர். பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ஏரிக்கரையின் இரு பக்கங்களிலும் விதைகளை அவர்கள் நட்டனர். இயற்கை வளங்களை மீட்டெடுத்தல் மற்றும் நீர்நிலை காத்தலுக்கான பனை விதைகள் நடப்படுவதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். சூழலியல் அக்கறையை மாணவர்களிடையே ஏற்படுத்தவே இந்த முயற்சி என்றும் அவர்கள் கூறினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கழிவுநீர் கால்வாய் அமைத்து தராத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுப்பட்டு சங்கராபுரம் சாலையில் மறியல் செய்த ராவத்தநல்லூர் கிராம மக்கள் கால்வாய் இல்லாததால் மழைக்காலங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து விடுவதாக தெரிவித்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு என் சென்செக்ஸ் வரலாறு காணாத அளவிற்கு 1,272 புள்ளிகள் குறைந்து 84,300 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு என் நிப்டி 368 புள்ளிகள் சரிந்து 25,810 புள்ளிகளாக நிறைவடைந்தது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 56,640 ரூபாயாகவும் ஒரு கிராம் 7,080 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் 101 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். திருப்பதி லட்டு செய்ய பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக ஆய்வக அறிக்கை திட்டவட்டமாக கூறவில்லை என தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம். கடவுளை அரசியலுக்கு இழுக்க வேண்டாம் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்த நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அசாமில் வீடுகளை இடிக்க தடை விதித்துள்ள உச்சநீதிமன்றம் அவமதிப்பு வழக்கில் பதிலளிக்க அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.